ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்கா நெட்ஒர்க். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக்னா, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் அப்படின்னு டாபிக் பார்க்க போறோம். ஏன் இதை இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் 2018 நடந்துச்சு. அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாப்பிக்லேருந்து மட்டுமே மொத்தமாக 6 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்றத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 6 க்வெஸ்சனுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்கல. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, யார் யாரெல்லாம் பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படித்தாங்களோ அவங்களால மட்டுமே அட்டன் பண்ணுற மாதிரியான க்வெஸ்சன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டுமே இந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடிய க்வெஸ்சன்ஸை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 5, 8, 11 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொடரை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த தொடருக்கு என்ன பேர், முடிவில்லாத தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம், தொடங்குற இடம் தெரியுது பட் முடிகிற இடம் தெரியல, அதனால் இதுக்கு முடிவில்லாத தொடர், இன்ஃபினிட்டி சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தொடரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோமா? ஸோ இந்த மாதிரி கடைசியாக 35 அப்படின்ற நம்பரோட இது முடியுது. ஸோ இப்போ என்ன சொல்லலாம், முடிவுள்ள தொடர், ஃபைனைட் சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம், தொடங்குற இடமும் தெரியுது முடிகிற இடமும் தெரியுது. ஸோ இது ஒரு முடிவுள்ள தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ தொடரை பொறுத்த வரைக்கும் முடிவில்லாத தொடர், முடிவுள்ள தொடர்னு ரெண்டு டைப் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ தொடருக்குள்ளே போவோம். தொடருக்குள்ளே போனால் என்னென்ன இருக்குது, நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இந்த நம்பர்ஸ்க்கெலாம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இங்கிலீஷில் சொல்லணும்னா டேர்ம்ஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்லிமெண்ட்டை எடுத்துப்போம். நம்ம பார்லிமெண்ட்டில் யாராக இருப்பா, கூட்டம் கூட்டமாக எம்பிஸ் இருப்பாங்க இல்லையா. எம்பிஸ்க்கெலாம் என்ன பேர், பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு தொடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் யாருன்னா அந்த தொடருடைய உறுப்பினர்கள், உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக சொல்லலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த உறுப்பினர்கள்லாம் ஒரு அடையாளம் கொடுப்போமா? என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர் என். ஸோ ஸ்மால் லெட்டர் என்னன்னா எதை குறிக்குதுன்னா, உறுப்புகளை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் லெட்டர் என்னன்னா உறுப்புகள். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் டேர்ம்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம முதல் உறுப்பு இருக்கு இல்லையா, முதல் உறுப்பு என்ன இருக்குது, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன அடையாளம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் லெட்டர் ஏனா என்ன அர்த்தம்னா, முதல் உறுப்பு, ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ முதல் உறுப்புக்கு அடையாளம் கொடுத்தா அடுத்து என்ன கொடுக்கணும், கடைசி உறுப்புக்கு அடையாளம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ கடைசி உறுப்புக்கு நம்ம என்ன அடையாளம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர் எல். ஸோ ஸ்மால் லெட்டர் எல்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் டேர்ம், கடைசி உறுப்பு. ஸோ ஒரு தொடரை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா என்னென்னு தெரியணும், ஏன்னா என்னென்னு தெரியணும், எல்னா என்னென்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டாபிக் உள்ளே போக போகிறோம். நம்ம டாபிக் என்ன, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு தொடருக்கும் கூட்டுத்தொடருக்கும் என்ன வித்தியாசம்ன்றத பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை கூட்டுத்தொடரா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் நம்ம கூட்டுத்தொடருக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஓகே, கூட்டுத்தொடர்னு சொல்லலாம் இதை. அல்லது கூட்டு விருத்தி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கூட்டு விருத்தி. ஸோ இந்த மாதிரி எந்த வார்த்தை கொடுத்தாலுமே எல்லாமே கூட்டுத்தொடரை தான் குறிக்குது அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இதில் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் இல்லையா. ஸோ நம்ம இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சிம்பிளாக என்ன கொடுப்பாங்கன்னா, ஷார்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க, ஏபி அப்படின்னு கொடுப்பாங்க. ஏபினால எதை குறிக்குதுன்னா, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் குறிக்குது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா க்வெஸ்சனில் சிம்பிளாக ஏபினே இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ ஏபின்னு கொடுத்தா எதை குறிக்குது, கூட்டுத்தொடர் தான் குறிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது கூட்டுத்தொடரா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு சின்ன டெஃபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடரில் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகளுக்கான வித்தியாசம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கூட்டுத்தொடர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். சரி, நம்ம எடுத்த சீரீஸில் அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். அந்த டெஃபினேஷனை என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தொடரில் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகளுக்கான வித்தியாசம் சமமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டாவது உறுப்புலேருந்து தான் முதல் உறுப்பை நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ கூட்டுத்தொடரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணி என்ன கிடைக்கும், 5 - 2 =
3 in the 3 then pathina and the difference. Okay, so ide madri in the todar learning check panalum in the answer ore mark kadakinum or ore mark kadacha matina, other kutu todar and decide panu. Okay, so where are the check panama, where I check panalam. So in the mari, randa in the pair at the pom. Yell randa urpena yette, yetulerda, anja minus panu. So 8 - 5 equal to anakadakade. 3 in kadakidu, so difference of porthavarikum and the vithyasta porthavarikum, ore madriana value kadakidu, so either ஒரு kutu toda, abinama decide panin, okangla. The vithyasta kena pair suluana, podi vithyasam suluanga, English medimanda, common difference suluang, okangla. So common difference yapime, samamar the matana, either ஒரு kutu toda, abinama decide panum, then in the series of porthari, younger checkman alumi, idemar the answer kadakam, okangla. So vithyasam yena abdi terjitalaya, adta lamba, kutu toda kana, podu vadivam yena abdi the terjipom. Okay, இப்ப பொது வடிவத்தை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிን பாத்தீன்னா ரொம்பவே சிம்பிளா ஃபார்ம் பண்ணிரலாம். முதல் உறுப்புக்கு நான் என்ன லெட்டர் சொல்லிருந்தேன் என்ன அடையாளம் சொல்லிருந்தேன் ஸ்மால் லெட்டர் ஏ னு சொல்லிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் நாம அதை எழுதிப்போம் ஸ்மால் லெட்டர் ஏ. ஓகே. இப்ப அடுத்த லெட்டர் இருக்கல அடுத்து இரண்டாவதா இருக்கக்கூடிய உறுப்பை இதுல இருந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிን பாத்தீன்னா ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன நான் முன்னாடி கண்டுபிடிச்ச இல்லையா வித்தியாசமான 3ன்ற வித்தியாசம் தான் கண்டுபிடிச்ச இல்லையா சோ அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோம் அப்படினா இரண்டாவது உறுப்பு நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா சோ முதல் உறுப்பு கூட அந்த வித்தியாசத்தை ஆட் பண்ணும்போது இரண்டாவது உறுப்பு நமக்கு கிடைச்சிரும் ஆட் பண்ணுவோமா சோ முதல் உறுப்பான a அது கூட அந்த வித்தியாசத்தை ஆட் பண்ணா நமக்கு இரண்டாவது உறுப்பு கிடைச்சிரும் ஓகேங்களா ஓகே இப்ப மூணாவது உறுப்பை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த இரண்டாவது உறுப்போட அதே வித்தியாசத்தை ஆட் பண்ணோம்னா நமக்கு மூணாவது உறுப்பு கிடைக்குது இல்லையா சோ இந்த இரண்டாவது உறுப்பான a + d ஓட இன்னொரு d ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் a + 2d in kadikilia, so in the mara add panana, namaka muna urpa katacharum. So idukuda inno ready add panna, nala urpa. So in the martha number, general format of form panu. Okay, ingla. So add panuama a plus 3d, a plus 4d. So in the mari poikitarikum. Okay, ingla. So ur kutu todarkana, general format is the epi form panna dina, rombaway simple, mudal urpoda, adatatu varakudia, the vithia single add panita pora. நாம ஆட் பண்ணனா நமக்கு பொது வடிவம் கிடைச்சிரும் சரிங்களா ஓகே இப்போ நாம இந்த பொது வடிவத்தை வச்சு ஒரு முக்கியமான ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போறோம் எதுக்கான ஃபார்முலா அப்படிን பார்த்தீனா உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா இப்போ என்ன கேட்பாங்க அப்படினா ஐந்தாவது உறுப்பு என்ன ஆறாவது உறுப்பு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்கனா அதுக்கான ஃபார்முலாவை தான் நாம இப்போ டிரைவ் பண்ண போறோம் ஓகேங்களா சோ இது என்னது முதல் உறுப்பு சொல்லுவோம் இல்லையா சோ இது இரண்டாவது உறுப்பு இது மூன்றாவது உறுப்பு இது நானாவது இது அஞ்சாவது எல்லாத்தையும் தனித்தனியா நாம யூஸ் பண்ண முடியாது சோ எல்லாத்தையும் சேர்த்து ஜெனரலா ஒரே ஃபார்முலாவை கொண்டு வந்துறோம் ஓகேங்களா சோ உறுப்புகளுக்கு இன்னைக்கு நான் என்ன லெட்டர் கொடுத்தேன்னா ஸ்மால் லெட்டர் n சொல்லிருந்தேன் சோ அதையுமே இந்த இடத்துல எழுதிக்கிறேன் நாம இதுல இருந்து தான் அந்த ஃபார்முலாவை ஜெனரேட் பண்ண போறோம் ஓகேங்களா உறுப்புகளோட எண்ணிக்கையும் அதுல உள்ள d ஓட எண்ணிக்கையும் கம்பேர் பண்ணி பாருங்களா உறுப்புகளோட எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணும்போது d ஓட எண்ணிக்கை எப்படி இருக்கு 1 கம்மியா இருக்கு இல்லையா சோ அத தான் நாம இந்த இடத்துல எழுத போறோம் எப்படினா a + n - 1 * d உறுப்புகளோட எண்ணிக்கையை விட டி ஒன்று கம்மியாக தான் இருக்குது அதனால் இந்த இடத்துல மைனஸ் 1 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இந்த ஃபார்முலாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி ஏழாவது உறுப்பை கண்டுபிடி சொன்னாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் எட்டாவது உறுப்பை கண்டுபிடி சொன்னாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுன்ற இடத்துல 7 நம்பர் அப்ளை பண்ணால் ஏழாவது உறுப்பு கிடச்சிரும் 8 அப்ளை பண்ணால் எட்டாவது உறுப்பு கிடச்சிரும் ஓகேங்களா இப்படி தான் யூஸ் பண்ணணும் இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா nth டேர்ம் ஓகேங்களா nth டேர்ம் ஓகே எண்ணாவது உறுப்பு ஓகே இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது இதே மாதிரி கடைசி உறுப்பை கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கடைசி உறுப்பான எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே ஃபார்முலாவான a + n - 1 * d இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம தான் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் எந்த உறுப்பை கண்டுபிடிக்கினாலும் இந்த ஃபார்முலாவை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதிலிருந்து நம்ம அடுத்த ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ண போகிறோம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் உறுப்புகளின் எண்ணிக்கை இந்த மாதிரி ஒரு தொடரை கொடுத்துருவாங்க இந்த தொடரில் மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை நம்ம ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது 1, 2, 3, 4 சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கவுண்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது ஸோ அதுக்கான ஃபார்முலா இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதே ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணிப்போம் நான் தனியாக டிரைவ் பண்ண வேண்டாம் நான் இந்த இடத்துல சால்வ் பண்ணிக்கிறேன் நீங்கள் தனியாக வேணால் டிரைவ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உறுப்புகளின் எண்ணிக்கையான எண்ணெய் தான் தேவை ஸோ இது எண்ணெய் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க ஓகேங்களா உறுப்புகளின் எண்ணிக்கை n = l - a/d + 1 அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்புகளின் எண்ணிக்கையே கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா
உறுப்புகள் எண்ணிக்கைன்னா என்னென்னு புரியுதா? ஒன்று கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு தொடரை கொடுத்துட்டு இல்லை மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது கவுண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உறுப்புகள் எண்ணிக்கை என்எஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது மட்டும்தான். இதை தனியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததை நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு ஒரு கொஸ்டினாக சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. தொடர் கொடுத்துட்டு இதில் 15வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி சொல்ல, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு 15வது இடத்துல என்ன இருக்கும், 15th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடித்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன், என்னாவது உறுப்பு. ஓகேங்களா? எந்த உறுப்பு கேட்டாலும் சரி அந்த ஒரு ஃபார்முலா மட்டுமே யூஸ் பண்ணால் போதும் சொன்னோம் இல்லையா. ஸோ என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் நம்மகிட்ட இருந்ததுன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஏன்றது எதை குறிக்குது, ஏன்றது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு குறிக்குது இல்லையா. ஸோ முதல் உறுப்பு இங்கே என்ன, 125. ஸோ 125 அப்படின்னு டைரெக்டாக எழுதிக்கலாம். என்னன்றது என்ன, உறுப்போட எண்ணிக்கை. ஓகேங்களா? அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 15வது உறுப்பை கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா. ஸோ என்னன்றது 15 அப்படின்னு நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 15. ஓகே, இப்போ டீன்றது என்ன கொடுத்துருக்காங்களா. ஸோ டீன்றது தனியாக கொடுக்கல, அதை எப்போதுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும் சரிங்களா. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டாவது உறுப்பிலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணால் டியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது உறுப்பு என்ன, 120 மைனஸ் 125. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கரெக்டாக மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும். ஸோ டியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். அப்ளை பண்ணுவோமா? ஸோ டி 15 ஈக்குவல் டு, அதாவது 15வது உறுப்பு இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, 125 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன, 15 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஓகே, 125 ப்ளஸ் 15 மைனஸ் 1 என்ன வரும், 14 இன்ட்டு மைனஸ் 5. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 125, 14 இன்ட்டு மைனஸ் 5 என்ன வரும், மைனஸ் 17 கிடைக்கலையா. ஸோ மைனஸ் 70 இந்த இடத்துல போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 125 மைனஸ் 70 என்ன கிடைக்கும், 55 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 55. ஸோ டி 15, அதாவது 15வது உறுப்பு என்பது 55 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், இருக்கிற டேட்டாவை ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க. மெமரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு பண்ணுங்கள். நம்ம எப்படி நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி டிரைவ் பண்ணோம், ஸோ அதே மாதிரியே இதை மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, 12வது உறுப்பு என்ன, டி 12 வேல்யூ கேட்குறாங்க. ஸோ போன கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான், ஜஸ்ட் இதில் இருக்க வேல்யூஸ் மட்டும் ரூட்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் வித்தியாசம். மற்றபடி போன கொஸ்டினில் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்னாவது உறுப்பு, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் 12வது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்ப்போமா. ஏவோட வேல்யூ என்ன, ஏ இஸ் ஈக்குவல் டு முதல் உறுப்பு, முதல் உறுப்புக்கான ஆன்சர் ரூட் டூ. ஓகேங்களா? ஓகே, என்னன்றது என்ன, என்ன தான் கேட்டிருக்காங்க, 12வது உறுப்பு. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டியோட வேல்யூ, டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 3√2 மைனஸ் ரூட் டூ. ஓகேங்களா? 3√2 ஒரு ரூட் டூட வேல்யூ போயிடுச்சுன்னா மீதி எத்தனை ரூட் இருக்கும், 2√2 இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் எழுத போகிறேன், 2√2. ஓகே, டியோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வேல்யூலாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா. அப்ளை பண்ணுவோமா? ஸோ டி 12 ஈக்குவல் டு 12வது உறுப்பு, டி 12 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்ன, ரூட் டூ. ஓகேங்களா? ரூட் டூ ப்ளஸ் என்னோட வேல்யூ 12. ஸோ 12 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2√2. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் போடுவோம், ரூட் டூ ப்ளஸ் 11 இன்ட்டு 2√2. ஓகேங்களா? 11 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ரூட் டூ ப்ளஸ் 22 கிடைக்கும் இல்லையா. ஸோ 22√2. இப்போ 22 ரூட் டூ கூட ஒரு ரூட் டூவை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், மொத்தமாக 23 ரூட் டூ கிடைக்கலையா. ஸோ அதை இங்கே எழுதிப்போம் டேரெக்டாக. ஸோ 23
root 2. So, this is the final answer. So, we have to get 23 root 2. Okay, just the formula. We have to get the root 2 value. So, that's why we have to get the root 2 value. Very simple. Okay, okay, next time solve. Okay, now third question is, we have to get the third question. மூன்று என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த 3ன்ற நம்பர் எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்ப உறுப்புகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க நாம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் n = l - a / d + 1 ஓகேங்களா இது எதுக்கான ஃபார்முலா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பட் அவங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க இந்த 3ன்ற நம்பர் எத்தனையாவது இடத்துல இருக்கு எத்தனையாவது உறுப்பு அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பட் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான் இப்போ இதில எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இதுல மொத்தமா 10 உறுப்புகள் இருக்குன்னு வச்சுப்போம் 10வது இடத்துல யார் இருக்கா 3 தானே இருப்பா சோ அத நாம இந்த இடத்துல பண்ண போறோம் மொத்த உறுப்புகளை கண்டுபிடிக்க போறோம் எப்படி பார்த்தாலும் கடைசி உறுப்பா வரக்கூடியது இவரே தான் இருப்பாரு சோ உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாலும் அவங்க கேட்ட क्वेश्चनக்கு கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும் ஓகேங்களா சோ கண்டுபிடிப்போமா இதுல என்னென்ன வேல்யூஸ் தேவை நமக்கு l ஓட வேல்யூ தேவை சோ l = 3 ஓகேங்களா கடைசில இருக்கக்கூடிய டம் எடுத்துக்காச்சு அடுத்து a ஓட வேல்யூ a ஓட வேல்யூனா என்ன ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டம் அது பாத்தீனா 24 அப்படினு இருக்கு ஓகேங்களா ஓகே அடுத்து d ஓட வேல்யூ என்ன பண்ணனும் நாம தான் கண்டுபிடிச்சாகணும் இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணாதான் d ஓட வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா மைனஸ் பண்ணுவோமா 23 1/4 24 ஓகேங்களா இது ஒரு மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல இருக்கு இது ஒரு நார்மல் ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணுவோம் சோ கன்வர்ட் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா 93/4 அப்படினு கிடைக்கும் -24/1 ஓகேங்களா சோ இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் வேற வழி இல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா சோ 93 - 96/4 அப்படினு கிடைக்குது சோ ஃபைனலா அதை சிம்பிளிஃபை பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா -3/4 அப்படினு கிடைக்குது ஓகேங்களா சோ d ஓட வேல்யூ என்ன -3/4 அப்படினு சொல்லிரலாம் சரியா ஓகே அதை எழுதி போமா சோ d ஓட வேல்யூ ஈக்குவல் டு -3/4 சோ இந்த வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணி தான் சொல்லணும் அவசியம் கிடையாது क्वेश्चनஅ பார்த்தே சொல்லிரலாம் 24 இருக்கு இங்க 23 கால் இருக்கு சோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் முக்கால் பங்கு வித்தியாசமா இருக்கு சோ 3/4 அப்படி சொல்லிரலாம் பட் இந்த சின்ன வேல்யூல இருந்தா பெரிய வேல்யூவை மைனஸ் பண்றோம் அதனால இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும் அப்படின்றத பார்த்தே சொல்லிரலாம் ஓகேங்களா சோ பார்த்து சொல்ல தெரியல அப்படினா இந்த மாதிரி சால்வ் பண்ணி கூட பாத்துறங்க தப்பு கிடையாது ஓகே இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூல என்ன பண்ண போறோம் அப்படினா இதல அப்ளை பண்ண போறோம் அப்ளை பண்ணா डायरेक्टली நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுவோமா சோ n = l ஓட வேல்யூ என்ன 3 னு இருக்கு 3 - a ஓட வேல்யூ 24 divided by d ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு -3/4 plus 1 சரிங்களா plus 1 ஐ எப்பவும் மறந்திர கூடாது அதையும் கூட கொண்டு வரணும் ஃபார்முலா அது இருக்கு சரிங்களா இத சிம்பிளிஃபை பண்ணா போதும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சிம்பிளிஃபை பண்ணுவோமா சோ 3 - 24 என்ன வரும் -21 அப்படிங்க கிடைக்கும் divided by -3/4 அப்படி இருக்கு ஆல்ரெடி இந்த மைனஸும் பாத்தினா கேன்சல் ஆயிடும் டிவைடல இருக்க கூடிய 4 என்ன ஆகும் மேல போய்டலயே சோ அந்த இடத்துல डायरेक्टली அந்த இடத்துல எழுதி போம் ஓகேங்களா சோ டிவைடல இருக்க கூடிய 4-ஐ மேல கொண்டு போய்ட்டேன் சைடுல பிளஸ் 1 இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா சோ 21 * 4 ஓட வேல்யூ என்ன அதுக்கு முன்னாடி இத கேன்சல் பண்றோமா கேன்சல் பண்ணா 7 வரும் 7 * 4 ஓட வேல்யூ என்ன 28 னு கிடைக்கும் சோ 28 + 1 என்ன 29 சோ 29வது உறுப்பா இருக்கு அப்படின அர்த்தம் ஓகேங்களா சோ இந்த தொடர்ல 3ன்ற நம்பர் பாத்தீனா எந்தனாவது பிளேஸ்ல இருக்கு 29வது இடத்துல இருக்கு அப்படின அர்த்தம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணனும்னா டேட்டாஸ்லாம் தனித்தனியா கொண்டு வந்துட்டு மொத்தமா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க சோ ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இந்த மாதிரி क्वेश्चंस உங்களால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் ஓகே இப்ப 4th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படிን பார்த்தீனா இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க தொடர கொடுத்து என்ன கேக்குறாங்கனா இந்த தொடரில் உள்ள மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போன क्वेश्चनல பார்த்தலையா சோ அதே क्वेश्चन தான் உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அதுக்கான ஃபார்முலா என்ன n = l - a / d + 1 ஓகேங்களா சோ இதல டேட்டாஸ்லாம் அப்ளை பண்ணா போதும் நமக்கு डायरेक्टली ஆன்சர் கிடைச்சிரும் அப்ளை பண்ணுவோமா சோ n = l ஓட வேல்யூ என்ன 205 ஓகேங்களா 205 - a ஓட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் இருக்க கூடிய நம்பர் 7 divided by d ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இதல இருந்து இத மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 6 னு கிடைக்கும் சோ 6 + 1 ஓகேங்களா சோ அடுத்த ஸ்டெப்ப சிம்பிளிஃபை பண்ணுவோமா சோ 198 அப்படி கிடைக்கும் 198 divided by 6 + 1 ஓகேங்களா இத கேன்சல் பண்ணுவோமா 3 6 18 மீதி 1 இருக்கும் திரும்ப பாத்தினா 3 6 18 சோ 33 அப்படி கிடைக்குது சோ 33 + 1 = 34 சோ n ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு மொத்தமா
34 உறுப்புகள் இருக்குது. இந்த தொடரில் மொத்தமாக எத்தனை உறுப்புகள் இருக்குது? 34 உறுப்புகள் இருக்குது. ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வேல்யூஸ் அப்ளை பண்ணி டைரெக்டாக ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இப்போ 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 6 வகுப்படக்கூடிய அனைத்து 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு தொடருமே கொடுக்கல. ஸோ நாம் என்ன பண்ணால், நாம் தான் தொடரே ஃபார்ம் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 3 இலக்க எண்கள் எங்கே தொடங்கி எங்கே முடியுது அப்படின்றத முதல்ல எழுதிப்போம். ஓகேங்களா? ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 100 ஸ்டார்ட் ஆகலையே, 100 999 இதில் முடியும். ஓகேங்களா? பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 6 வகுப்படக்கூடிய எண்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 டிவைட் ஆகிற நம்பரை மட்டும் நம்ம கவுண்டில் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 100 6 டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது இல்லையா? ஸோ அதே மாதிரி 101 எடுத்து செக் பண்ணி பார்ப்போம், அதுவுமே பார்த்தீங்கன்னா 6 டிவைட் ஆகாது. ஸோ அடுத்த வேல்யூவான 102 செக் பண்ணி பார்ப்போம், இது 6 டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன? ஸோ 3 டிஜிட்டில் வரக்கூடிய 6 டிவைட் ஆகக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 102. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக 6 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா, இது கூட 6 கூட்டி கொண்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ 108. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தொடர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி கடைசி வேல்யூ எழுதும். ஓகேங்களா? கடைசி வேல்யூவான 999 6 டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, டிவைட் ஆகாது. ஸோ அது மாதிரி எந்த வேல்யூ டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 996 டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த தொடர்ன்றது அவங்க கொடுக்கல, இதை நாமளே ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து அவங்க கேட்ட நம்பர்ஸை நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்எஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்லா என்ன, என்எஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த தொடர்லேருந்து வேல்யூஸ் எடுத்து எழுதினா போதும், அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிடும். 6 வகுப்படக்கூடிய அனைத்து 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? கண்டுபிடிப்போமா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எல்லோட வேல்யூ என்ன? 996 மைனஸ் ஏவோட வேல்யூ 102 டிவைடட் பை டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ஓகேங்களா? அவங்க 6 வகுப்படக்கூடியன்னு சொன்னாங்களையா? ஸோ ரெண்டு நம்பருக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 தான். ஸோ டியோட வேல்யூ 6. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஸோ 996 102 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 894 அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை 6 ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 149 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 149 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 150. ஸோ 150 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 6 வகுப்படக்கூடிய அனைத்து 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 150 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அனதர் மெத்தடும் இருக்குது, அதையுமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது, எல்லாருக்கும் தெரிஞ்ச டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 999 இருக்கு இல்லையா, அதாவது 1 ஸ்டார்ட் ஆகி இந்த 999 வரைக்கும் மொத்தமாக 6 எத்தனை நம்பரில் டிவைட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? கண்டுபிடிப்போமா? ஸோ 999. ஓகேங்களா? இதில் 6 எத்தனை தடவை டிவைட் ஆகும் டிவைட் பண்ணி பார்ப்போமா? 1 டைம் வரும், 6, ரிமைனிங் 3 இருக்கும். அடுத்து இந்த நம்பர் இருக்குன்னா 9, 6 6 36. ஸோ 6 6 36, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும், அடுத்து இந்த 9 இருக்கும். இதுலவே பார்த்தீங்கன்னா 6 6 36. ஸோ 6 6 36. ஓகேங்களா? ரிமைனிங் என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. ஸோ ரிமைனிங் பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்குள்ளே 6 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எத்தனை இருக்குது? 166 இருக்குது. ஓகேங்களா? பட் இது ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டோம், 1 ஸ்டார்ட் பண்ணி 999 வரையும் எடுத்துக்கிட்டோம். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 999 இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் கவுண்ட் பண்ண சொன்னாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 வரக்கூடிய நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ண போகிறோம். அப்படி மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நமக்கு இப்போ கிடச்சிருக்க ஆன்சர் என்னன்னா 166 கிடச்சிருக்கு. இதை ஒரு உரமாக வச்சுப்போம். ஓகேவா? 166 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகி 999 வரைக்கும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், 2 இருக்கக்கூடிய நம்பர்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மைனஸ் பண்ணுவோமா? ஸோ 99 2 நம்பர், இதில் 6 டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மொத்தம் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதை இந்த ஆன்சர்லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணுவோமா? ஸோ 6 டிவைட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 6 டிவைட் பண்ணால் 1 டைம் வரும், ஸோ 6, ரிமைனிங் என்ன 3 இருக்கும், அடுத்து இந்த 9 இருக்குன்னா 39. ஸோ 6 6 36. ஓகேங்களா?
ஓகே ரிமைனிங் த்ரீ இருக்குது. த்ரீயை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம், ரிமைனிங் எது வந்தாலும் ஓகே அதை மிஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. நமக்கு தேவையான ஆன்சர் இது மட்டும்தான், 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்சரை கொண்டு போயிட்டு இதில் மைனஸ் பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 166 மைனஸ் 16 ஈக்குவல் டு 150. ஸோ அதே ஆன்சர் கிடச்சிதா? ஸோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா T10 பத்தாவது உறுப்பு என்பது 41 அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவது உறுப்போட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 18வது உறுப்பு என்பது 73 சொல்லிட்டு இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. குவஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 27வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உறுப்போட வேல்யூ கேட்டால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், என்னாவது உறுப்பு TN இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு ரெண்டு வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன வேல்யூஸ்? ஒன்று ஏவோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியணும். ஏதாவது ஒரு சீரீஸ் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம இந்த வேல்யூஸை ஈஸியாக எடுத்துடலாம். பட் இந்த இடத்துல இந்த சீரீஸும் கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு டேட்டா தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு டேட்டாவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா T27 வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூஸ் எடுப்போம் சரிங்களா. ஓகே ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துப்போம். என்ன கொடுத்துருக்காங்க T10. ஸோ T10 ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன், என்ன்றது என்ன இந்த 10 ஓகேங்களா. ஸோ 10 - 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு என்ன 41 கொடுத்துருக்காங்க. ஸோ 41 இந்த இடத்துல 10 - 1 என்ன வரும், 9 வரும் இல்லையா. ஸோ அதான் இந்த இடத்துலேயே சால்வ் பண்ணி எழுதிப்போம். 10 - 1 9. ஸோ 9D ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா. ஓகே அதே மாதிரி இந்த வேலை யூஸ் பண்ணி ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். T18 ஈக்குவல் டு ஏ பிளஸ் n - 1 என்னட்டு என்ன 18 இல்லையா. ஸோ 18 - 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 73 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இதை இந்த இடத்துல சால்வ் பண்ணிப்போமா. 18 - 1 என்ன 17 வரும் இல்லையா. ஸோ 17D ஓகேவா. ஓகே இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம T27 27வது உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவோமா. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் -னு சொல்லிட்டு சைனை நம்ம மாற்றிப்போம் ஓகேங்களா. ஸோ அப்படி மாற்றும்போது என்ன ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் இது பார்த்தீங்கன்னா -8D அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா -32 அப்படின்னு கிடைக்குது இல்லையா. ஸோ நமக்கு தேவையானது என்ன, டியோட வேல்யூ தான். ஃபஸ்ட்டு மைனஸ் கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 32/8 4, 8, 32 இல்லையா. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ டியோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு 4 ஓகேங்களா. டியோட வேல்யூ இந்த ஸ்டெப்லேயே கிடச்சிருச்சு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும் கண்டுபிடிப்போமா. ஸோ டியோட வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அப்ளை பண்ணுவோமா, டியோட வேல்யூ 4 கிடச்சிருக்கு, அதை ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுவோம். ஏ பிளஸ் 9 × 4 ஈக்குவல் டு 41 ஓகேங்களா. ஏ பிளஸ் 9 × 4 = 36 ஈக்குவல் டு 41. ஏ இஸ் ஈக்குவல் டு 41 - 36. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஃபைனலாக நமக்கு ஏவோட வேல்யூ இருக்குது, டியோட வேல்யூ இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி 27வது உறுப்பு என்னன்றத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அப்ளை பண்ணுவோமா. ஓகே நம்ம அந்த ஈக்குவேஷன்லேருந்து என்னென்ன வேல்யூஸ் எடுத்திருக்கோம், ஏவோட வேல்யூ 5 கிடச்சிருக்கு, ஏ இஸ் ஈக்குவல் டு 5. அதே மாதிரி டியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 4 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். T27 27வது உறுப்பு இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் அப்ளை பண்ணுவோம் 5 பிளஸ் என் மைனஸ் என்னோட வேல்யூ என்ன 27. ஸோ 27 - 1 இன்ட்டு டியோட வேல்யூ 4 அப்ளை பண்ணுவோமா. ஓகே இதை சால்வ் பண்ணால் போதும், 27வது உறுப்பு என்னன்றது நமக்கு கிடச்சிரும் சரிங்களா. ஓகே 5 + 26 × 4 ஓகேங்களா. ஸோ 5 + 26 × 4 என்ன வரும், 104 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5 + 104 என்ன
109. So final answer enna na 109 அப்படிங்க கிடைச்சிருக்கு. சோ 27வது உறுப்பு என்பது 109 அப்படிங்க கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி क्वेश्चन ரெகுலரா கேட்டிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ட் கொடுத்து லேர்ன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஜஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு டேட்டா கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு டேட்டா வச்சு என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏ ஓட வேல்யூ டி ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு. ஓகேங்களா? எப்போதுமே ஒரு சீரியஸாக கொடுத்து தான் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாடலும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாடலை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A1, A2, A3 என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A4/A7=3/2 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. க்வெஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ போன க்வெஸ்சனை சால்வ் பண்ணலையா, அதே மாடல் தான் சரிங்களா, கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. ஸோ அதே மாடல் தான் எதையுமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன, TN=A+N-1 × D. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏவோட வேல்யூம் டியோட வேல்யூம் தெரிஞ்சுது அப்படின்னா நாம் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏவோட வேலையும் டியோட வேலையும் போன கொஸ்டின் எப்படி கண்டுபிடிச்சோம், ஒரு ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணலையே கொடுத்துருக்க டேட்டாலேருந்து. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 4வது உறுப்பு என்பது அதோடய வேல்யூ 3, அதே மாதிரி 7வது உறுப்போட வேல்யூ 2. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஃபார்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். T4=A+N-1, என்னன்றது 4-1 × D. அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இந்த இடத்துல இதை சிம்பிளிஃபை பண்ணிப்போமா, 4-1 என்ன வரும், 3னு கிடைக்கலையா. ஸோ இந்த இடத்துல எழுதிப்போம், ஸோ 3. அதே மாதிரி T7ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, A+N-1. ஸோ 7-1 × D. ஓகேங்களா? இதோட வேல்யூ என்ன, 2னு கொடுத்துருக்காங்களே, ஸோ 2. ஓகேங்களா? இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இதை இந்த இடத்துல கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிப்போம், 7-1 = 6. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏவோட வேலையும் டியோட வேலையும் கிடச்சிடும் சரிங்களா. ஓகே, சால்வ் பண்ணுவோமா? ஸோ மைனஸ், இந்த இடத்துலையும் மைனஸ், அதே மாதிரி இங்கேயும் மைனஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல -3D அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இங்கே என்ன கிடைக்கும், வெறும் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு தேவையானது டியோட வேல்யூ மட்டும்தானே. ஸோ டி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதியெலாம் அந்த பக்கம் கொண்டு வருவோம், -1/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ டியோட வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 திரும்ப அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுவோமா, -1/3 இதை மைண்டில் வச்சுக்கோங்க சரியா. ஓகே, ஏவோட வேல்யூ என்னது, சாரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, A+3 × D வேல்யூ -1/3 = 3. ஓகேங்களா? ஸோ இந்த 3யும் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும், A-1 = 3 அப்படின்னு கிடைக்கிது. நமக்கு தேவை ஏவோட வேல்யூ தான். ஸோ இந்த -1 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், +1 மாறும். ஸோ 3+1 A=4. ஓகேங்களா? ஸோ ஏவோட வேல்யூம் இருக்குது, டியோட வேல்யூக்கு நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா. ஓகே, ஏவோட வேல்யூ என்ன கிடச்சது, 4னு கிடச்சது இல்லையா. ஸோ அதை இங்கே எழுதிப்போம், A=4. டியோட வேல்யூ என்ன, -1/3. இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணால் போதும். ஸோ T13 அதானே கேட்டிருக்காங்க, 13வது உறுப்பு =, ஏவோட வேல்யூ என்ன, 4+N-1, என்னன்றது 13. ஸோ 13-1 × Dயோட வேல்யூ என்ன, -1/3. ஓகேங்களா? ஓகே, இப்போ 4+13-1 என்ன வரும், 12. ஓகேங்களா? ஸோ 12 × -1/3 கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4 × -1 என்ன வரும், -4னு கிடைக்கலையா. ஸோ -4, 4-4 வேல்யூ 0. ஸோ T13 இப்போ 13வது உறுப்போட மதிப்பு என்ன, 0னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்டர்லேயே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா 13வது உறுப்பு என்னென்னா 0னு தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ போன க்வெஸ்சன் சால்வ் பண்ணலே அதே மாடல் தான், இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி வரக்கூடிய மாடல். இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவர் முதல் மாதம் 640, இரண்டாம் மாதம் 720, மூன்றாம் மாதம் 800 சேமிக்கிறார். இதே ஆர்டர்லேயே அவர் சேமிச்சுக்கிட்டே போனால் 25வது மாதம் எவ்வளவு சேமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கூட்டுத்தொடரை இந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க, ஒரு சேமிக்கிற மாதிரி ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் என்னென்னா 25வது மாதம் எவ்வளோ சேமிப்பார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, அதையுமே இன்டைரக்டாக தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா,
25வது உறுப்பு என்னன்றத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிப்போமா? 25வது உறுப்பு கண்டுபிடிக்க நாம் என்ன பண்ணுவோம், என்எஸ் ஈக்குவல் டு, அதாவது டிஎன் என்னாவது உறுப்பு இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இந்த ஃபார்முலாம் அப்ளை பண்ணால் போதும். ஏவோட வேல்யூ என்ன, இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய உறுப்பு 640 தான் ஏவோட வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்ன தேவை, டியோட வேல்யூ நமக்கு தேவை. டி இஸ் ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். 720 மைனஸ் 640 மைனஸ் பண்ணி என்ன கிடைக்கும், 80 அப்படின்னு கிடைக்குது இல்லையா. ஓகே, அடுத்து என்னோடய வேல்யூ என்ன, என்ன தான் பார்த்தீங்கன்னா 25 தான் கேட்டிருக்காங்க. 25வது மாதம்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ 25வது உறுப்பு, ஸோ என்எஸ் ஈக்குவல் டு 25. ஸோ இந்த வேல்யூலாம் இந்த இடத்துல அப்ளை பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அப்ளை பண்ணுவோமா? ஸோ டிஎன் அதாவது டி 25 இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஸோ 640 ப்ளஸ் என் மைனஸ் ஒன், என்னன்றது என்ன, 25 மைனஸ் ஒன் இன்ட்டு டியோட வேல்யூ என்ன, 80 அப்படின்னு கிடைக்குது இல்லையா. ஸோ 640 ப்ளஸ் 24 இன்ட்டு 80 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 640 ப்ளஸ் 24 இன்ட்டு 80 என்ன வரும், 2 16 இல்லையா, ஸோ 1600. ஓகே, அடுத்தது 4 8 32 320 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 2 9 1 ஸோ 1920 அப்படின்னு கிடைக்குது இல்லையா, அதை மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணால் போதும். 1920 ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா, 1920 ப்ளஸ் 640 ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 0 6 15 2 ஸோ 2560 அப்படின்னு கிடைக்குது ஃபைனல் ஆன்சராக. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 2560. ஸோ 25வது உறுப்பு T25 ஈக்குவல் டு 2560 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொடராக கொடுக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, வார்த்தையில் கொடுத்துருவாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும், அந்த வார்த்தையிலேருந்து இந்த மாதிரி ஒரு தொடரை ஃபார்ம் பண்ணணும். அவங்க 25வது மாதம்னு சொன்னாங்களே, அதை நாம் எப்படி எடுத்துக்கிட்டோம், 25வது உறுப்பாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் மட்டும்தான் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கே தவிர, நம்ம சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே ஒரே மாடல் தான், ஒரே ஃபார்முலா இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்முலா, டிஎன் என்னாவது உறுப்பு ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 7 13 19 மற்றும் 100 95 90 ஆகிய கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பு சமம் எனில் எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய கூட்டுத்தொடர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெண்டாவது இருக்கக்கூடிய கூட்டுத்தொடர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஒருத்தர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாரு, இன்னொருத்தர் குறைஞ்சிக்கிட்டே வராரு. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணலையா. ஸோ அந்த மீட் பண்ணக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டைரெக்ஷன் நடந்து போகிறேன், அதே மாதிரி எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொருத்தர் நடந்து வராரு. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அதை மீட் பண்ணக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. எண்ணாவது உறுப்பு சமம்னு சொல்லியிருக்காங்க. எண்ணாவது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா, டிஎன். ஓகேங்களா? டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ரெண்டு வேல்யூ சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சமப்படுத்திப்போம்மா. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை வச்சு இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன வேல்யூ வரும், ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன, 1. ஓகேங்களா? 1 ப்ளஸ் என்ன்றது தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கும். ஸோ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியோட வேல்யூ என்ன, ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணால் டியோட வேல்யூ கிடைக்கலையா. ஸோ டியோட வேல்யூ என்ன, 7 - 1 ஈக்குவல் டு 6. ஸோ 6ன்றத ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இந்த டேட்டா யூஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார்ம் பண்ணுவோமா? என்ன ஈக்குவேஷன் வரும், முதல் உறுப்பு என்ன, 100. ஸோ 100 ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியோட வேல்யூ என்ன, 95 - 100. ஓகேங்களா? ரெண்டாவது உறுப்புலேருந்து தான் முதல் உறுப்பை மைனஸ் பண்ணோம். ஸோ 95லிருந்து மைனஸ் 100 பண்ணால் என்ன வரும், -5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சமம்னு சொல்லியிருக்காங்க. எண்ணாவது உறுப்புகள் சமம்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சமப்படுத்திப்போம். சமப்படுத்திப்போமா? 1 ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு 6 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு -5. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டு மட்டும் என்னென்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த மாதிரி கொஸ்டினை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணலாமா? ஓகே, 1 ப்ளஸ் என் இன்ட்டு 6 என்ன வரும், 6n. அதே மாதிரி -1 இன்ட்டு 6 -6 ஈக்குவல் டு 100
plus n into minus 5 என்ன வரும் minus 5 வரலையா ஸோ இந்த இடத்துல minus 5n ஓகே அதே மாதிரி minus 1 into minus 5 என்ன வரும் plus 5 இந்த மாதிரி கிடைக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரும் அதுக்கப்புறம் என்னோடய வேலையை கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஸோ இந்த சைடில் இருக்கிற மைனஸ் ஃபைவ் எண்ணெய் இந்த பக்கம் கொண்டு வரும் கொண்டு வந்தால் என்ன ஆகும் ஆல்ரெடி இங்கே சிக்ஸ் எண்ணெய் இருக்குது மைனஸ் ஃபைவ் எண்ணெய் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஃபைவ் எண் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் ஓகேங்களா ஸோ இந்த சைடில் இருக்கிற நம்பர்லாம் இந்த பக்கம் கொண்டு போவோம் கொண்டு போவோமா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் இந்த சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒன் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்னாக மாறும் மைனஸ் சிக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸாக மாறும் ஓகேங்களா ஸோ இந்த சைடு மொத்தம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் லெவன் என் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வரும் அடுத்து மைனஸ் பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்னு வரும் இல்லையா ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கூட ப்ளஸ் சிக்ஸ் பண்ணால் என்ன வரும் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஓகேங்களா ஒன் ஒன் ஜீரோ அப்படின்னு கிடைக்குது நமக்கு தேவையான வேல்யூ வேணால் என்னோடய வேல்யூ தான் ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒன் ஜீரோ டிவைட் பை லெவன் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் டென்னுன்னு கிடைக்குது இல்லையா ஸோ என்னோட வேல்யூ வேணுன்னா டென்னு ஓகேங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே போகும்போது பத்தாவது உறுப்புலையும் அதே மாதிரி இவரும் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது பத்தாவது உறுப்புலையும் ரெண்டு வேலையும் சமமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அவங்க கேட்டதுக்கு ஆன்சர் என்ன என் இஸ் ஈக்குவல் டு டென் ஓகேங்களா அவங்க கொடுத்த ஹிண்ட் என்னென்னா எண்ணாவது உறுப்பு சமம்னு சொன்னாங்க ஸோ நான் எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா எடுத்து அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக டேட்டாஸை அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோதான் சிம்பிளான ஒர்க் இல்லையா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஓகே இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி சி எல்எம் ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் ஏ மைனஸ் ஃபோர் பி ப்ளஸ் சிக்ஸ் சி மைனஸ் ஃபோர் எல் ப்ளஸ் எம் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வரையும் ஏபிசிடியாகவே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கடைசி வரைக்குமே ஆன்சர் கிடைக்காது ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஜென்ரல் ஃபார்மேட் தெரியும் இல்லையா பொது வடிவம் ஸோ அது கூட கம்பேர் பண்ணி அதில் வரக்கூடிய வேல்யூ எடுத்து இதில் நாம் அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்படின்றத பார்ப்போம் கூட்டுத்தொடர் வரிசைக்கான பொது வடிவம் என்னன்றத ஃபஸ்ட்டு எழுதுங்க ஓகேங்களா எழுதுவோமா என்னது ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் ஃபோர் டி ஓகேங்களா ஸோ இது ரெண்டு கூட கம்பேர் பண்ணி எந்தெந்த லெட்டருக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஏன்றதுக்கு ஏவே தான் வரும் பீன்றதுக்கு வேலை என்ன அப்ளை பண்ணணும் ஏ ப்ளஸ் டின்றது இந்த ரெண்டாவது உறுப்போட வேல்யூ அப்ளை பண்ணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சியோட வேல்யூக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டூ டி எல்லோட வேல்யூக்கு பதிலாக ஏ ப்ளஸ் த்ரீ டி எம்மோட வேல்யூக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஃபோர் டி ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே என்ன பண்ணணும்னா பொது வடிவத்து கூட கம்பேர் பண்ணி அதில் இருக்க வேல்யூஸ் தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணுவோமா ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏவே தான் அப்ளை பண்ணணும் ஸோ ஏ மைனஸ் ஃபோர் இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் ஏ ப்ளஸ் டி ஓகேங்களா ஓகே ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு சிக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் ஏ ப்ளஸ் டூ டி ஸோ ஏ ப்ளஸ் டூ டி ஓகே அப்ளை பண்ணியாச்சு மைனஸ் ஃபோர் இன்ட்டு எல்லுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஓகே அதே மாதிரி ப்ளஸ் எம்முக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும் ஏ ப்ளஸ் ஃபோர் டி ஏ ப்ளஸ் ஃபோர் டி ஓகே இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் போதும் கடைசியாக கிடைக்கக்கூடியதை நமக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணுவோமா ஏ மைனஸ் ஃபோர் ஏ மைனஸ் ஃபோர் டி ப்ளஸ் சிக்ஸ் ஏ ப்ளஸ் டுவெல் டி மைனஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஃபோர் டி ஓகேங்களா எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபோர்ன்றது ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கும் காமனாக இருக்கும்போது என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு ஓகேங்களா ஓகே ஆட் பண்ணுவோமா ஸோ ஃபோர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கிது ஃபோர் டி கிடைக்கிது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் டி இருக்குது இந்த இடத்துல மைனஸ் ஃபோர் டி இருக்குது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிப்போம் ஸோ அடுத்து வேறு எங்கேயே கேன்சல் ஆகுதா எஸ் இந்த இடத்துல ப்ளஸ் டுவெல் டி இருக்குது இந்த இடத்துல மைனஸ் டுவெல் டி இருக்குது ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக மொத்தமாக ஏ மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ ஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு ஓகேங்களா ஸோ ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் ஃபோர் ஏ அடுத்தது ப்ளஸ் ஏ அப்படின்னு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ அதாண்டி வேறு எதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா ஏ மைனஸ் ஃபோர் ஏ இருக்குது சரிங்களா இதை மிஸ் பண்ணியாச்சு இல்லையா ஸோ இந்த இடத்துல எழுதிப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்லேருந்து எழுதிப்போம் ஏ மைனஸ் ஃபோர் ஏ அடுத்தது ப்ளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் ஃபோர் ஏ
plus a. Okay, so final one, we will get this one. So, this is the total. Okay, so plus one, we will add this one. So, this one is 6 a. This one is 1 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 a. This one is 8 a. அடுத்தது மைனஸ் மைனஸ்ல இருக்கக்கூடிய 7 ஆட் பண்ணா என்ன வரும் மைனஸ் 4 ஏ இருக்கு இந்த இடத்துல ஒரு மைனஸ் 4 ஏ இருக்கு ஃபைனலா மைனஸ் 8 ஏ சோ மைனஸ் 8 ஏ சோ இது ரெண்டுமே பாத்தீனா ஃபைனலா கேன்சல் ஆயிடுது சோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கிடைக்குது 0 மட்டும் தான் கிடைக்குது ஓகேங்களா சோ இத எல்லastype சால்வ் பண்ணா ஃபைனலா 0 தான் கிடைக்குது ஓகேங்களா இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन ஓகேங்களா சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா என்ன பண்ணனும் என்ன பண்ணனும்னா அந்த பொது வடிவம் இருக்கலையே அந்த பொது வடிவத்து கூட கம்பேர் பண்ணிட்டு தான் வேல்யூஸ் அப்ளை பண்ணனும் நீங்க வெறும் ABCD ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆன்சரே கிடைக்காது ஓகேங்களா ஜஸ்ட் சிம்பிள் தான் ஓகேங்களா என்ன பண்ணனும்னா பொது வடிவத்தை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலே போதும் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் ஓகே இப்போ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா A B C ஆகியவை கூட்டு தொடர் வரிசையில் இருப்பின் a-b/b-c இதோட மதிப்பு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போன क्वेश्चनல என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணப் போறோம் என்ன பண்ணப் போறோம்னா அந்த பொது வடிவத்தை எழுதி அது கூட கம்பேர் பண்ணி வேல்யூ எடுத்து அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணப் போறோம் ஓகேங்களா அப்ளை பண்ணுவோமா சோ a b c னு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ a b c பொது வடிவம் எழுதுவோமா பொது வடிவம் என்ன a a + d a + 2d ஓகேங்களா சோ a உடைய வேல்யூ a வே தான் b உடைய வேல்யூ a + d C ஓட வேல்யூ a plus 2d சோ இந்த வேல்யூவலயே கொண்டு போயிடு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம் ஃபைனலா என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா அப்ளை பண்ணுவோமா சோ a க்கு பதிலா a வே தான் வரும் மைனஸ் ஆஃப் b ஓட வேல்யூ என்ன a + d ஓகேங்களா அப்ளை பண்ணியாச்சு டிவைடட் பை b ஓட வேல்யூ என்ன a + d கொடுத்திருக்காங்க சோ a + d மைனஸ் ஆஃப் c ஓட வேல்யூ என்ன a + 2d a + 2d ஓகே அப்ளை பண்ணியாச்சு என்ன பண்ணப் போறோம்னா இத சிம்பிளிஃபை பண்ணப் போறோம் பண்ணுவோமா சோ a - a minus d okay divided by a plus d minus a minus 2d okay engla so idu idhukku mela further divide pannu appdin paathina idu rendu cancel aayidum adutha remaining enna irukku mela verum minus d mattum dhaan irukum so adhe maadhiri indha edathila paathina minus a um plus a um cancel aayidum minus 2d la oru plus d pochina enna irukum remaining minus d mattum dhaan irukum so minus minus cancel d and d cancel ஃபைனல் ஆன்சர் என்ன 1 தான் இருக்கு சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சு அப்படினாலும் அதுக்கு என்ன பண்ணனும் இந்த பொது வடிவை மேதனும் ஜெனரல் ஃபார்மட்டை எழுதி அதுக்கான வேல்யூ என்னவோ அத மட்டும் தான் அதுல அப்ளை பண்ணனும் இந்த மாதிரி அப்ளை பண்ணா डायरेक्टली ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா சோ இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 1 அப்படினு ஆன்சர் கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஓகே இப்போ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாப்போம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a1 a2 a3 என்பன ஒரு கூட்டுத் தொடர் வரிசையில் உள்ளது எனில் A5, A10, A15 என்பது எந்த வரிசையில் அமையும் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிን பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A ல இது ஒரு கூட்டுத் தொடர் arithmetic progression ஓகேங்களா ஆப்ஷன் B ல இது ஒரு பெருக்குத் தொடர் geometric progression ஓகேங்களா அடுத்து ஆப்ஷன் C ல AP and GP ஓகேங்களா ரெண்டுமே அமையும் அப்படி சொல்லிருக்காங்க ஆப்ஷன் D ல எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இது என்ன கொடுத்திருக்கானே இது ஒரு கூட்டுத் தொடர்னா இது எந்த தொடர்ல அமையும் அப்படின்றது தான் क्वेश्चन ஓகேங்களா சோ கூட்டுத் தொடர்ன்றதை நாம எப்படி கண்டுபிடிப்போம் கூட்டுத் தொடர்னா அந்த உறுப்புகளுக்கு இடையேயான பொது வித்தியாசம் சமமா இருந்துச்சுனா அது ஒரு கூட்டுத் தொடர்னு சொல்லுவோம் இல்லையா சோ இங்கேயுமே நாம அத தான் செக் பண்ணப் போறோம் இங்க என்ன பண்ணப் போறோம் உறுப்புகளின் எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணுங்க இதில இருந்து இது எத்தனை உறுப்பு இருக்கு மொத்தமா 5 உறுப்பு இருக்கு சோ 5 உறுப்புக்கும் சம்திங் ஏதோ இருக்கு இல்லையா அந்த பொது வித்தியாசம்ன்றது ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதே அமௌண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயுமே 5 உறுப்பு தான் இருக்கு சோ இந்த இடத்துலயும் கிடைக்கக்கூடிய பொது வித்தியாசமும் சமமா அதே வேல்யூ தான் கிடைக்கும் ஓகேங்களா இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படினா இப்போ எக்ஸாம்பிள்ல உறுப்புகளின் எண்ணிக்கை என்பது சமமா இருக்கு இல்லையா சோ அத வச்சு தான் நாம ஃபைண்ட் பண்ணது இங்க 5 10 15 னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு இப்போ ஒருவேளை இந்த இடத்துல 14 இல்லனா 13 ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வெச்சுப்போம் ஓகேங்களா 13 கொடுக்குறாங்க வெச்சுப்போம் இது ஒரு கூட்டுத் தொடர்ல அமையுமா அப்படி கேட்டினா கண்டிப்பா அமையாது ஏன் அப்படிን பாத்தீனா இங்க இருக்கக்கூடிய உறுப்புகளிலேயே பாத்தீனா வித்தியாசம் வருது சோ கண்டிப்பா இந்த பொது வித்தியாசம்னு சொல்லக்கூடிய d ஓட வேல்யூ இருக்குலையா அதுலயும் கண்டிப்பா चेंजेस வருதா சோ இத ஒரு கூட்டுத் தொடர் நாம சொல்ல முடியாது பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க 15 னு வர மாதிரி ஒரு ஆர்டரா வர மாதிரி உறுப்புகள் எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க சோ இது கண்டிப்பா ஒரு கூட்டுத் தொடர் தான் இதுக்கு அடுத்து என்ன உறுப்பு கொடுக்கணும் a20 அடுத்து a25 இந்த மாதிரி உறுப்புகளின் எண்ணிக்கையை கரெக்ட்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவாங்க அப்படினா அது கண்டிப்பா ஒரு கூட்டுத் தொடர் வரிசையில தான் அமையும் சோ நம்ம ஆன்சர் என்ன ஆப்ஷன் a தான் ஓகேங்களா சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் டைப்ல தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி क्वेश्चनஸ் கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துட்டு போங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் ஓகே இப்போ இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாப்போம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா k + 2 4k - 6 3k - 2 ஆகியவை
ஒரு கூட்டு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் எனில் கேயின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான க்வெஸ்சன் பட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், சரிங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டு தொடர் வரிசை அப்படின்னா என்ன சொல்லணும், நம்ம அதில் வரக்கூடிய பொது வித்தியாசமான டியோடைய மதிப்பு சமமாக இருக்குன்னு சொன்னா இல்லையா. ஸோ அந்த டேட்டா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுவோமா? எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு உறுப்பையும் கம்பேர் பண்ணி ஒரு டியோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு உறுப்பையும் கம்பேர் பண்ணி அதிலிருந்து பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டுத்தையும் சமப்படுத்திக்க போகிறோம். ரெண்டுமே சமமாக தானே இருக்கணும் கூட்டத்தோட வரிசைனா. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் சமப்படுத்திக்க போகிறோம். ஓகேங்களா? சமப்படுத்துவோமா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். 4K மைனஸ் 6 மைனஸ் ஆஃப் கே ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த பொது வித்தியாசம். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ கூட ஈக்குவல் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ 3K மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் 4K மைனஸ் 6. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும், நமக்கு தேவையான கேவோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஸோ 4K மைனஸ் 6 மைனஸ் கே மைனஸ் 2 ஈக்குவல் டு 3K மைனஸ் 2 மைனஸ் 4K ப்ளஸ் 6. ஓகேங்களா? ஸோ கேலாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஓகேங்களா? இந்த சைடில் எத்தனை கே இருக்குது? 4K மைனஸ் கேன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3K மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல மைனஸ் 6 மைனஸ் 2 இருக்குது. ஸோ ஃபைனலாக மைனஸ் 8 ஈக்குவல் டு இந்த இடத்துல வருவோம், 3K மைனஸ் 4Kன்னு இருக்குது. ஸோ ஃபைனலாக எத்தனை கே இருக்கும்? மைனஸ் 1K தான் இருக்கும். அடுத்தது நம்பர்ஸ் படி பார்க்கும்போது மைனஸ் 2 ப்ளஸ் 6 இருக்குது, என்ன வரும்? ப்ளஸ் 4 மட்டும்தான் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேவெலாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இந்த கே இந்த பக்கம் வச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் கேவாக மாறும் இல்லையா? ஸோ 3K ப்ளஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இந்த மைனஸ் 8 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 8ஆக மாறும் இல்லையா? ஸோ 4 ப்ளஸ் 8. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக என்ன வரும்? 4K ஈக்குவல் டு 12, கே இஸ் ஈக்குவல் டு 12/4. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கே உடைய மதிப்பு 3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஒரே ஒரு டேட்டா தான், பொது வித்தியாசம் சமம் அப்படின்ற டேட்டா மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்வெஸ்சனை சால்வ் பண்ணோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிப்போம். இதில் வரக்கூடிய அடுத்த பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்டு தொடரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வரலாமே கூட லெஸ் இம்பார்ட்டன்ட் தான், பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாடலில் தான் போன எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு கிளியராக லேர்ன் பண்ணுமோ லேர்ன் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது புரிஞ்சால் மட்டும்தான் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட்.